ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழந்தைங்க விளையாடக்கூடிய ஷாப்பிங் செட் வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷனில் மேலே கவர் இருக்கும்ல அதை எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம் அல்லது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பேப்பர் வேணாலும் இந்த மாதிரி எடுத்து ரெட்டையாக மடக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க இது வந்து திக்னஸாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பெண்ணோ பென்சிலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா டைட்டாக கொஞ்சம் பெருசாக திக்காக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு டூ மினிட்ஸ் காய விட்டுருங்க அடுத்து வந்து நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் அதை வந்து மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து திக்னஸாக வரணும் அதுக்காக எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பரை எடுத்து இந்த மாதிரி மடக்கி அதை உள்ளே கூடி மடக்கி நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி கொண்டு வந்துடுங்க நம்ம ஆல்ரெடி பேப்பர் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை வந்து சென்டரில் வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க ஸோ இது வந்து நமக்கு ஒரு பொருள் வாங்கும்போது போது அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் ஸோ ஈஸியாக அந்த மாதிரி நம்ம பேப்பர்லேயே ரெடி பண்ணிடலாம் இதை ஒட்டிட்டு நல்லா காய விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம கலர் பேப்பரோ அல்லது ஸ்கெட்சோ யூஸ் பண்ணி இதை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் நான் வந்து கலர்ஃபுல் செல்லோ டைப் யூஸ் பண்ணி இதை வந்து கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறேன் நடுவில் மட்டும் எல்லோ கலரில் ஒட்டிட்டு சுற்றிலும் ப்ரௌன் கலரில் ஒட்ட போகிறேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி இதை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க இல்லை அப்படியே கூட நம்ம ஒயிட் கலரில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ப்ராடக்ட் ஸ்கேனர் வந்து ஈஸியாக நம்ம பேப்பர்லேயே குழந்தைங்க விளையாடுறதுக்கு கையில் பிடிச்சி விளையாடுற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி பார்டராக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அட்டையை வேணாலும் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டையை வந்து இந்த கார்ட்போர்டு சுற்றிலும் நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிரலாம் இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு சின்னதாக ஒரு ட்ரே மாதிரி கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிகாலோ பாண்டோ எது வேணாலும் யூஸ் பண்ணி ஒட்டலாம் பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டும்போது டக்குன்னு ஒட்டிடும் ஃபெவிகால்னால் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா டைட்டாக பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அழகாக ஒட்டிரும் ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து குட்டியாக ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ணியாச்சு இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் எல் ஷேப்பாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த கீழே எல்லில் வரல அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட்டில் கட் பண்ணும்போது நமக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதை நிற்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இதில் கட் பண்ணியிருக்கேன் நம்ம இன்விடேஷன் கார்டு மாதிரி இருக்கிற அட்டையில் கூட இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவில் வந்து சின்னதாக ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கு போகிறேன் ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம பில் போடும்போது அந்த வேல்யூ அதாவது அந்த ருப்பீஸ் வந்து தெரிகிறதுக்கு டிஸ்பிளேல வைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு சுற்றிலும் வந்து நான் இது வந்து கலர் செல்லோ டைப் யூஸ் பண்ணி ஒட்டப்போம் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் அல்லது அப்படியே கார்ட்போர்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்கெச் பென் கலர் பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணி இதை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக ப்ரௌன் கலரில் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீளமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்கொயராக இருக்கிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ வந்து நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி வரிசையாக இந்த இன்விடேஷன் கார்டில் ஃபுல்லுமே கட் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு ரோ மூணு ரோ இருக்கிற மாதிரி கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சம் அட்டையை விட்டுருங்க கீழே கொஞ்சம் அட்டையை விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லுமே கட் பண்ணிட்டேன் ரெண்டு வருஷம் கட் பண்ணாலே கரெக்டாக தான் இருக்கேன் அடுத்து வந்து கார்ட்போர்டில் ஓவல் ஷேப்பில் ஒரு அட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன் அதில் சுற்றிலும் இதை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒட்டும் போது நம்ம அழகாக ஷாப்பிங் பேஸ்கெட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஸோ அளவுக்கு திக்னஸாக இருக்க எந்த ஒரு அட்டையை வேணாலும் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வளைச்சி அழகாக அந்த ஷாப்பிங் பேஸ்கெட் மாதிரி ஒட்ட முடியும் உள்ளேயுமே அந்த சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி திக்னஸாக இருக்க ஒரு அட்டையை யூஸ் பண்ணி அழகாக ஒரு ஷாப்பிங் பேஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஷாப்பிங் பேஸ்கெட்டுக்கு நமக்கு கைப்பிடி தேவை ஸோ அதுக்கு வந்து இன்விடேஷன் கார்டில் பிங்க் கலராக இருக்கிறதா பார்த்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி இருக்கிற மாதிரி இதில் வந்து டிசைன் பண்ண போகிறேன் ஸோ அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன் ஸோ ஒரே மாதிரி ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியும் பின் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட இதை வந்து ஒட்டிக்கலாம் ஸோ ஒரே சைஸில் ரெண்டு இது வந்து கட் பண்ணி இதில் வந்து கைப்பிடி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் குட்டியாக அழகாக ஷாப்பிங் பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு இதை இன்னுமே அழகாகிறதுக்கு பார்டரில் மட்டும் பிங்க் கலர் செல்லோ டைப் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டியிருக்கேன் ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்கள் கிட்டே இருக்கிறத பொறுத்து இதை வந்து நீங்கள் இன்னுமே அழகாக டிசைன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலியாக போன ஆயின்மெண்ட்டோட பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சைஸில் எந்த ஒரு பாக்ஸ் கிடைச்சாலும் இதில் வந்து ஒரு சைடு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து ஏதாச்சும் கலர் பேப்பரோ அல்லது செல்லோ டைப்போ யூஸ் பண்ணி கவர் பண்ணி ஒட்டிடலாம் இது வந்து நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதை வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து வாயிலட் கலர் கவரில் செலோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு சென்டரில் வந்து மில்க்குன்னு எழுதிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த அட்டைப்பட்டியிலேருந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதையுமே நம்ம ஈஸியாக இன்விடேஷன் கார்ட்லேருந்தே ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து மடக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க அல்லது ஸ்டேப்லெட் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதுல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மடக்கி விட்டு ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிடுங்க மேலே இருக்க சைடில் வந்து நாலு பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பீஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க அதாவது நமக்கு ஆயின்மெண்ட் பாக்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி அதை வந்து கட் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி ஈஸியாக குட்டி பாக்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ண மாதிரியே ஒரு ஒயிட் பேப்பரை ஒரு சைடு வந்து ஒட்டிட்டு சுற்றிலும் கலர்ஃபுல்லாக அந்த பாக்ஸை மாற்றுறதுக்கு டேப்போ கலர் பேப்பரோ யூஸ் பண்ணி அதை வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் ரெடி பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நான் மில்க்னு எழுதுனால செகண்ட் பாக்ஸில் வந்து ஜூஸ்ன்னு எழுதிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த செட்டில் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸில் ரெடி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அட்டை எடுத்திருக்கேன் இது வந்து இன்விடேஷன் கார்டில் தான் கட் பண்ணியிருக்கேன் ப்ளைனாக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே நம்பர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அதாவது பில் போடும்போது அந்த கீபோர்ட் மாதிரி இருக்கும்ல ஸோ அதுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சே அழகாக நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் இதை வந்து அந்த சூட் மாதிரி இருக்க ஷாப்பிங் செட் மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம் அப்போ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்க இன்னொரு அட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் மெஷர் பண்ணும்போது அதை வெயிட் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் மாதிரி இதை வந்து ஸ்கெச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன் அப்புறம் செட் பட்டன் டெலிட் பட்டன் அப்புறம் எடிட் பட்டன் இந்த மாதிரி கீழே வந்து கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி அட்டையில் அழகாக நம்ம பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்கு வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் தேவை ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியான ட்ராயிங்ஸ் வந்து கூகுளில் இருக்கும் நீங்கள் ஈஸி ட்ராயிங் வெஜிடபிள்ஸ்னு போட்டிங்கனாலே நிறைய வரும் ஸோ அதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு ஸ்கெச் யூஸ் பண்ணி இதை வந்து அழகாக கலர் பண்ணிக்கோங்க கலர் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் வந்து இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து போர்டு மேலே வந்து ஒட்டிடுங்க இப்போ வந்து நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒட்டும்போது அந்த கேரட்னால் அதோட மேலே இருக்க இலைகள் மட்டும் கார்ட்போர்டில் இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க ஸோ அப்போ வந்து அது தனியாக ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் ஸோ அதுக்காக ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லையும் அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இலைகள் மட்டும் கார்ட்போர்டில் இல்லாத மாதிரி பார்த்து கரெக்டாக கட் பண்ணி அதை வந்து மடக்கி விட்டுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லுமே ஒட்டிட்டேன் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் தேவையோ இந்த செட்டுக்கு அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து பின்பக்கமும் அந்த கார்ட்போர்ட் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பீஸை சேர்த்து வச்சு ஓட்டிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே அழகாக அந்த வெஜிடபிள் வந்து தெரியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடு தெரிகிற மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி இந்த செட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் செட்டுக்கு அந்த சூட் கேஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் சைடில் இந்த மாதிரி ரெண்டு அட்டையும் விரிக்கிற மாதிரி இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து வெளியில் ஃபுல்லுமே ஒரே கலராக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க நான் வந்து ரெட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை கவர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் கிட்டே என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ஃபுல்லும் கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க உள்ளேயுமே கார்ட்போர்ட் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே நீங்கள் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கலர் பிளேட் மாதிரி அந்த செட்டில் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி இன்விடேஷன் கார்டிலே ரெடி பண்ண போகிறேன் ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிளெயினாக இருக்கிற ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன் அதை வந்து அந்த பாக்ஸ் மேலே வச்சு மடக்கி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க அதுக்கடுத்து சைட்லையும் எவ்வளோ அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மடக்கி இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நிறைய இதில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து மடக்கி கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க அதாவது தீப்பெட்டியில் உள்ளே வந்து அடிப்பட்டி இருக்கோம்ல அந்த மாதிரி நம்ம பெரிய சைஸில் ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து நான் பின்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்க்கும்போது புரியும் இது வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்மளால் செட் பண்ண முடியாது சின்னதாக இருந்தாலும் உள்ளே விழுந்துடும் ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதில் நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக அப்படியே நிற்கணும் இது மேலே நம்ம வைக்க போகிறதுமே லைட் வெயிட் ஆனது தான் ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் ஒன்று ரெடி பண்ணி சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லாத்தையுமே வரிசையாக இதில் வந்து இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம் அடுத்து வந்து இந்த மேலே இருக்கிற இடத்துல வந்து பிளைனாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் அதாவது நிறையா பொருட்கள்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அதுக்கு வந்து ஸ்டிக்கர் வாங்கும்போது இருக்கிற அட்டையில் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அதை வந்து நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேப்பரில் டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இடத்துல ஒட்டிக்கலாம் அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ப்ராடக்ட் ஸ்கேனரை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம் அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் மெஷர் பண்ணுற ட்ரேயை வந்து சென்டரில் வச்சிடலாம் அடுத்து அதுக்குரிய பட்டன்ஸை அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஒட்டிடலாம் அடுத்து வந்து நம்ம பில் போடுறதுக்கு அந்த நம்பர்ஸ்லாம் இருக்கிற போர்டு ரெடி பண்ணோம்ல அதையுமே அதுக்கு அடுத்து வந்து ஒட்டிடலாம் அடுத்து வந்து அந்த பில்லை வந்து டிஸ்பிளே பண்ணோம்ல அதை வந்து அந்த பாக்ஸ் வந்து செட் பண்ணோம்ல அதுக்கும் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்கும் இடையில வந்து கேப் இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிடலாம் ஸோ சூப்பராக இந்த மாதிரி நின்றுக்கும் அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த மில்க்கு ஜூஸ் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாத்தையுமே இந்த சைடில் வந்து ரெண்டு பீஸ் வந்து அந்த செட்டில் இருக்கும் அதே மாதிரி இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் இருக்குல்ல ஸோ அதில் வந்து நம்ம இதெல்லாம் வச்சிடலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் கட் பண்ணதில் மீதி பாதி அட்டையை வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கலாம் இதில் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு மடக்கின இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க அதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும்லாம் ஸோ அதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிரலாம் அந்த சின்ன ட்ரே மாதிரி இருக்குல்ல அதிலையும் போட்டுக்கலாம் மேலே ஷெல்ஃப் மாதிரி வச்சிருக்கோம்ல அதுலேயும் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சுட்டு அந்த அட்டையில் ஒரு பக்கம் ஃபுல்லுமே வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ஷாப்பிங் பேஸ்கெட்டை வந்து இதோட சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் செட் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி பாப்பா விளையாடுற மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த பேஸ்கெட்டில் போட்டு வந்து கொடுக்கும்போது அந்த ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு வெயிட் செக் பண்ணி இதை வந்து பில் போட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஷாப்பிங் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ